ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ் குடி சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒயில்பூல் 7 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வாங்கிட்டு ஸோ வாஷிங் மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். ரிவ்யூ அண்ட் டெமோ எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லி காமிச்சிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் ட்ரெஸ் வந்து துவைக்கும் போதே அப்படியே வந்து டெமோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து சர்ஃபு பவுடர் வந்து போட்டுட்டேன். ஸோ வாஷிங் மிஷின் வந்து சுவிட்ச் வந்து ஆஃபில் தான் இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து உள்ளே வந்து சர்ஃபு பவுடர் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து குழாயிலேருந்து தண்ணியை திறந்து விட்டுருந்தேன். ஸோ குழாயிலேருந்து தண்ணி திறந்ததும் நம்ம உள்ளே வந்து சர்ஃபு பவுடர் வந்து உள்ளே போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த தண்ணி போட்டதும் உள்ளே வந்து நல்லா நுரைச்சி வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து ரின்சோ தூள் வந்து உள்ளே போட்டிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா, நாங்கள் குழாயிலேருந்து கொடுத்துருக்கோம், குழாய் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்லோவாக தான் வரும். அவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோ வேகமாக அந்த மாதிரி வராது, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து கையால் பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் வந்து விட்டுட்ருக்கேன். விட்டு விட்டு நான் வந்து கொஞ்சமாக அந்த ரின்சோ தூள் வந்து கரையிற மாதிரி தெளிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்க முடியாதுல. ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்ந்துருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். அது வழியாக வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து வாஸில் கொடுக்குறேன். ஸோ வாஸில் வந்து கொடுத்தேன் அப்படின்னா, வாஸில் வந்து ஒரு 3 minutes அந்த மாதிரி, சாரி 5 minutes அந்த மாதிரி நான் வந்து திருப்பி விட்டுருக்கேன். ஸோ 5 minutes அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா அந்த ரின்சோ தூள் வந்து நல்லா வந்து அந்த தண்ணிக்கு நல்லா நுரைச்சி வரும். இப்போ வந்து சுற்றுறதுனால இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். ஸோ இது வந்து நல்லா நுரைச்சி வந்துருச்சு அப்படின்னு மறுபடியும் நான் வந்து வாஸ்லேருந்து ஆஃப் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஆஃப் கொடுத்துட்டேன். இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நுரைச்சி வந்துருச்சு, இனிமேல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடணும். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு நான் அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, தண்ணி நான் வந்து மோட்டாரில் குழாய் போட்டு குழாயிலேருந்தே நான் வந்து தண்ணி விட்டுட்டேன். உள்ளே தண்ணி வந்து இந்த பைப்லேருந்து வரேன்னா ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து குழாய் போட்டு, ஸோ குழாயிலேருந்து பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மேலே சின்டெக்ஸ் இருக்கணும், சின்டெக்ஸ்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து குழாய் வழியாக விடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் தண்ணி வந்து குடத்தில் அள்ளி ஊற்றி பிடிச்சி ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக இப்போ மோட்டர்லேருந்து குழாய் போட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி குழாய் போட்டு பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். குழாயில் வந்து தண்ணி விட்டுட்டு ரின்சோ பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் மேலேயும் விட்டுருக்கேன். ஸோ விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 minutes அந்த மாதிரி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இப்போ வந்து வாஷில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், அது வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கு ட்ரெஸ்ஸை. இந்த மாதிரி தான் வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து கழுவி கொடுக்கும். வாஷிங் மிஷினில் கழுவுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்படி தான் ஒரு உடுப்பில் இன்னொரு உடுப்பு வந்து அப்படியே ரொம்ப சிக்கிட்டு அந்த மாதிரி நிற்கும். அது வந்து ஒரு ட்ராஜடியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உடுப்பு டக்கு டக்குன்னு எடுத்துடாமல் கொஞ்சம் மெது மெதுவாக ஒவ்வொரு துணியாக எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் நல்லா வாஷ் பண்ணிடுச்சு. அதில் வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடணுன்னா ரொம்ப அழுக்கு தண்ணி அந்த மாதிரி ஆகுது, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து லிட்டு மூடி வச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 minutes கொடுத்துருக்கோம். குழந்தைங்க ட்ரெஸ் அப்புறம் என்னோடய ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பட்டு ஒரு சில ட்ரெஸ் மட்டும்தான் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து துவைக்க இருந்துச்சு. ஸோ அவங்க ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி தான் இருந்துச்சு. எல்லாம் அது வந்து போன வீக்கே வந்து நான் துவைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பியோடதும் ஸோ என்னோடதும் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தான் இப்போ வந்து துவைச்சி விட்ருக்கேன். ஸோ அது வந்து 10 minutes அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுட்டு நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து துவைச்சி வந்துருச்சு. துவைச்சி வந்ததுமே என்ன பண்ணிட்டேன்னா, நான் போட்டு நல்லா அலசி வந்ததுமே என்ன பண்ணிட்டேன், நம்ம வந்து அது டைமிங் முடிஞ்சதும் நின்றுச்சு. ஸோ நின்றதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரைன் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரைன் கொடுக்குறோம் அப்படின்னா, ட்ரைன் கொடுத்தோன்னா தண்ணி எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு துவைச்சிருக்கோம்ல, ஸோ அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே வடியும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்து குழாய் வழியாக வெளியே போயிடும். அது வந்து டைரெக்டாக நான் வந்து வாழை மரம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு போகிற மாதிரி வச்சுட்டோம், குழாய் செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அழுக்கு தண்ணியாக இருக்குது, அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ட்ரெஸ் அழுக்கு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ரின்சோ தூளை வந்து சர்ஃபு தூள் வந்து போட்டு நீங்கள் அலசி எடுத்துட்டு மறுபடியுமே கொஞ்சம் அழுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இருக்க அழுக்கு தண்ணி ட்ரெயின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தான் குழாய் கொடுத்துருக்கோம். ஸோ அதை காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்க அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து வெளியே விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் மறுபடி தண்ணி பிடிக்கலாம். மறுபடி ட்ரெஸ் அப்படியே அதே
உள்ளேயே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் நீங்கள் தண்ணி பிடிக்கலாம். தண்ணி உள்ளே பிடிச்சிட்டு கொஞ்சம் நீங்கள் மறுபடியும் சர்ஃபு பவுடர் போட்டு மறுபடி கழுவலாம். அந்த மாதிரி கழுவிட்டு அந்த தண்ணி வந்து அதில் இருக்க அழுக்கு தண்ணி வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணி விட்டுறலாம். ஸோ ட்ரெயினில் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து கீழே போயிடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு கழுவணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரின்சோ தூள், அந்த சர்ஃபு தூளில் இருக்க நுர அதெல்லாம் போயிடும்ல, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக தண்ணி மட்டும் ஒரு தடவை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், வாஷ் கொடுத்துடலாம். அப்போ மறுபடியும் நல்லா அலசி வந்துடும். உங்களுக்கு ஒருவேளை மறுபடியும் அழுக்கு இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரி அலசிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அலசிட்டு ரெண்டாவது ஒரு தடவை அலசிட்டேன். மூணாவது தடவை பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ஃபோர்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ கம்ஃபோர்ட் என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு தண்ணி நிரப்பிட்டு உடுப்பில் அப்படியே தண்ணி மட்டும் நிரப்பிட்டு கம்ஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். கம்ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் கவர்லேருந்து போகும், பாதி வந்து அந்த கவருக்குள்ளேயே இருக்கும். அதோட அந்த கவரை வந்து உள்ளே முக்கி முக்கி எடுத்துட்டு அதில் இருக்கிற எல்லா கம்ஃபோர்ட்டும் வந்து உள்ளே விட்டுட்ருக்கேன் அப்படியே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் நல்லா ட்ரெஸ்ஸில் விட்டுட்டு நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கும்போது தண்ணி வந்து ட்ரெஸ்ஸை விட ஒரு கொஞ்சம் வந்து மேலே இருக்கணும், ஒரு இன்ச்சு அந்த மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கணும். பட் இப்போ கம்ஃபோர்ட் போடுறப்ப வந்து அவ்வளோவுக்கு மேலே இருக்க வேணாம், துணி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி இல்லாமல் நம்ம துணி அளவுக்கு மட்டத்துக்கு மட்டமாக கரெக்டாக துணியை விட ஒரு கொஞ்சம் தான் மேலே இருக்குது, அந்த பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப இருக்காது மேலே. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியை விடலாம். விட்டுட்டு நம்ம வந்து கம்ஃபோர்ட் போட்டுட்டு இந்த டைமில் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி விடலாம். அப்போ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஈவனாக அந்த கம்ஃபோர்ட் வந்து நல்லா கொடுக்கும், நல்லா அந்த ஸ்மெல் கொடுக்கும். அதேமாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. அந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து வாஷிங் மிஷினுமே வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ கம்ஃபோர்ட் போட்டிங்கன்னா மிஷினுமே வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கம்ஃபோர்ட்டும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறேன். ஸோ கம்ஃபோர்ட் போட்டுட்டு வாஷ் டைமரில் 5 மினிட் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைன் கொடுத்துருந்தேன், அழுக்கு தண்ணியெல்லாம் போகட்டும் ட்ரைன் கொடுத்துருந்தேன். ட்ரைன் கொடுத்ததை வந்து இப்போ வந்து நான் வாஷில் கொடுத்துட்டேன். வாஷில் கொடுத்துட்டு தான் நம்ம தண்ணி பிடிக்கணும். நம்ம ட்ரைன்லேயே கொடுத்துட்டு தண்ணி பிடிச்சோம்னா பிடிக்கிற தண்ணி எல்லாமே உள்ளே கீழே போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி பிடிக்கும்போது ட்ரெயினில் இருக்கிறத வாஷில் திருப்பிக்கணும். அந்த நாபை வாஷில் வச்சுட்டு நான் தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஸோ தண்ணி பிடிச்சிட்டு இப்போ கம்ஃபோர்ட்டும் போட்டு ட்ரெஸ் வந்து அலசிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அலசட்டும். ஸோ அது வந்து அலசும் போதே நாபு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஆஃப் வந்ததுமே ஒரு சவுண்டு கொடுக்கும். ஆஃப் ஆகினதும் டக்கு அப்படியே டக்குன்னு வந்து நிற்கும் போது ஒரு சவுண்டு கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து அது வந்து ஆஃப் ஆகினதும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்க அழுக்கு தண்ணியெல்லாம் ட்ரெயின் கொடுக்கணும். ஸோ இது வந்து ட்ரெயின் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிறது இந்த கம்ஃபோர்ட்டு போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த தண்ணி தான் இருக்குது. ட்ரெயின் கொடுத்து ஸோ இப்போ இருக்க தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சிரும். இதில் இருக்க எல்லா தண்ணியும் வந்து வடிஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, நம்ம ட்ரையர் அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து காய வைக்கணும். ஸோ புளிஞ்சு தரும், அதுக்குள்ளே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா புளிஞ்சு கொடுக்கும். ஸோ புளிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அதை ஒரு காய வச்சு எடுத்திங்கனாலே போதும், நல்லா புளிஞ்சு தந்துடுது. சொட்டு கூட ஈரம் இல்லாமல் அந்தளவுக்கு புளிஞ்சு தந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டக்குன்னு காய போட்டு எடுத்து, கொஞ்சம் வெயில் இருந்தால் போதும், நீங்கள் காய போட்டு எடுத்து அப்போவே போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையருக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரையர் வந்து நீங்கள் 3 மினிட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா 5 மினிட்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப புளியணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புளிஞ்சு தருது. அதே 3 மினிட்ஸ் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லா புளிஞ்சு தருது. ஒரு சொட்டு ஈரம் இல்லை, எடுத்து பார்க்கும்போதே அவ்வளவு உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஏதோ காஞ்சி போன துணி மாதிரியே இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையரில் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்பின் டேப் வச்சு மூடணும். ஸோ ஸ்பின் டேப் வந்து ரொம்ப ஃபுல்லாக உடுப்பு வைக்காமல் மேலே வர்ற மாதிரி அப்படி வைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு உடுப்பு வந்து வச்சுட்டு நான் வந்து ஸ்பின் டேப் நல்லா உள்ளே வைக்கிறேன். ஏன்னா அது வந்து மேலே வந்துடும் அதனால். ஸோ வந்து உள்ளே நல்லா உள்ளே வச்சுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரையரில் வந்து நான் வந்து 3 மினிட்ஸ் அப்படின்னு விட்டுக்கிறேன். ஸோ 3 மினிட்ஸ் ஆனதும் என்ன பண்ணும், ட்ரையர்லேருந்து உடுப்பு நல்லா பிழிஞ்சு கொடுத்துரும் ட்ரையரு, அந்த டைம் ஆடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த லிட்டு இந்த சைடு மாட்டியிருந்ததை எடுத்துட்டேன். அது எடுத்து எங்கிட்ட அது வேறு இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா ட்ரையர் வந்து
ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஆடும், அப்படியே ரொம்ப வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி நிற்கும் போதுமே ரொம்ப வைப்ரேட் ஆகும். அதனால் நான் வந்து வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து அது புளிஞ்சு கொடுத்துட்ருக்குல்ல. ஸோ அதனால் ஸோ அந்த புளிஞ்சிட்ருக்கும் போது நான் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டாவது நாபு பார்த்தீங்கனாலே தெரியும், ட்ரெயினில் கொடுத்துருக்கேன். ஏன்னா புளியும் போது அதிலருந்தும் தண்ணி வரும்ல, ஸோ அந்த தண்ணி எல்லாமே குழாய் வழியாக போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெயின் கொடுத்துருக்கோம்ல, அப்போ ட்ரெயின் கொடுத்தனால தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வடிஞ்சு இந்த சைடு குழாயால் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரேடியாக புளிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரெயினில் கொடுத்தாலும் எல்லா தண்ணியும் போயிடும். இல்லை நீங்கள் புளிஞ்சிட்ருக்கும் போதே நீங்கள் வந்து ட்ரையரில் போட்டிருக்கீங்க, அப்போயே ட்ரெயினில் கொடுத்தாலுமே ஓகே தான். நம்ம வந்து ட்ரெயினில் கொடுத்து நம்ம வந்து எல்லா தண்ணியுமே போயிடும். ஸோ போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஷில் போட்டுடலாம். வாசத்தில் வந்து நாபு திருப்பி வச்சிடணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம புளிஞ்சு வந்துடுச்சு, உடுப்பு வந்ததுமே நான் எடுத்து என்ன பண்ணிட்டேன், காய போட்டுட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கொண்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். வந்து அதுக்கடுத்து மிஷின் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ எந்த டஸ்ட்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினுக்குள்ளே இருக்காது, டஸ்ட்டு கலெக்டரில் இருக்கும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு கலெக்ட் ஆயிருந்துச்சு, எல்லாமே ஒன்றுமே இல்லை, மண்ணு தான் இருந்துச்சு. அதுவும் அந்த அஸ்வினோட ட்ரெஸ் அப்பப்போ டக்குன்னு கழட்டி அந்த போடுறோம், அதெல்லாம் தரையில் இருக்க மண், அந்த மாதிரி மண்ணு தான் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அது எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துருந்துச்சு. எந்த அழுக்குமே வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டஸ்ட்டு கலெக்டர் மட்டும் அதுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நம்ம எடுத்து தட்டிட்டு அதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடி அதை நம்ம இந்த செட் பண்ணிட வேண்டியதான். மறுபடி நம்ம வந்து உள்ளே வாஷிங் மிஷினில் நம்ம உள்ளே செட் பண்ணிட்டோம்னா ஓகே, அது பாட்டுக்கு அது இருந்துடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன பொருள்னால வேறு அங்கே எங்கேன்னு எங்கிட்டாவது வச்சுட்டோம்னா மிஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கழுவிட்டு காய வைக்கும்போது கூட நம்ம வாஷிங் மிஷின் மேலேயே அங்கேயே வச்சுருந்தோன்னா மிஸ் ஆகாது எங்கேயுமே. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போய் டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு மறுபடி கொண்டு அது வாஷிங் மிஷின் மேலேயே வச்சுருவேன், எப்போயுமே அப்படி தான். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதை பார்க்குறப்ப நான் அதை எடுத்து உள்ளே விட்டுருவேன். பார்த்திங்கனால தெரியும் எல்லாமே மண், அதுக்கப்புறம் ஏதாவது நூல் அந்த மாதிரி வந்திருக்கும், ட்ரெஸ்ஸோட நூல் அது இதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே வந்துடுச்சு. ஒரு எறும்பு வந்து ட்ரெஸ்ஸில் இருந்துருக்கு, ஸோ அது கூட உள்ளே வந்துருந்துச்சு. அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து எறும்பெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து க்ளீனாக தட்டிட்டேன். ஸோ அவ்வளோவா டஸ்ட் இல்லை, எல்லாமே தட்டியாச்சு. தட்டிட்டு ஸோ இந்த சைடு அஸ்வின் வந்து பார்த்தா அவன் அது வேணும்னா சரி அதோட டஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே அதை கொண்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மண் அதெல்லாம் ஈரமாக இருக்குமே போகாது, இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு தட்டு தட்டினோம்னா தான் அது வந்து போகும் அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் வந்து நம்ம மாட்டி வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு காயிற வரையும் வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு வந்து அலச போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அலசுனதும் அதை எடுத்து திரும்ப மறுபடியும் நம்ம வந்து டைமிங் கொடுத்துருப்போம். ஸோ டைமிங்கில் வந்து அலசி கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிய வந்து விடணும், அதுக்கு வந்து ட்ரெயின் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெயின் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து புளிஞ்சு தர்றதுக்கு ஸோ ட்ரையருக்குள்ளே கொடுக்கணும். ஸோ ட்ரையருக்குள்ளேயும் கொடுத்துட்டு ஒரு டைமிங் செட் பண்ணோம்னா ஓகே, அது வந்து நம்மளுக்கு நல்லா புளிஞ்சு தந்துடுது. இதில் வந்து புளிஞ்சு தர்றது பார்த்திங்கன்னா அப்படி நல்லா க்ளீனாக புளிஞ்சு தந்துடுது, காயப்படும்போது ஒரு ட்ராப் தண்ணி கூட வடியாது, அந்த அளவுக்கு வந்து நல்லா புளிஞ்சு தந்துடுது. கொஞ்சம் ஒரு வெயில் கொஞ்சம் காற்றுல அந்த மாதிரி காயப்பட்டாலே போதும், ஒரு 10 minutes ஒரு 15 minutes அது காஞ்சதுமே நம்ம போட்டுட்டு போயிடலாம், அந்த அப்பயே போட்டுக்கலாம் அந்த ட்ரெஸ், அந்த மாதிரி காய வச்சு கொடுக்குது. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வைல்பூல் 7 kg, இது வந்து பார்த்திங்கன்னா வைல்பூல் 7 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் வந்து நம்ம பவர் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க, கம்மியாக தான் இழுக்கும். அதே சமயம் ஷாக்கிங் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோரோவர் பார்க்க போனால் நல்லா சேஃபாகவும் இருக்குது, அதே டைமில் நம்ம கரண்ட் கன்சப்ஷன்லாம் இதெல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம வந்து போயிட்டு குழந்தைய வச்சுட்டு உட்காந்து உடுப்பு துவச்சிட்டு ரொம்ப நேரம் ஆகுறதுக்கு மிஷின்னா மிஷினில் போட்டுட்டு அந்த டைமிங் செட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே அது மிஷின் புளிஞ்சு கொடுத்துரும், நம்மளுக்கு துவச்சி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம காயப்பட்டுட்டோம்னா நம்மளுக்கு ட்ரெஸ் துவைக்கிற வேலையே வந்து முடிஞ்சிரும். நம்ம வந்து காலையில் கூட வேலை செஞ்சுக்கிட்டே சமைக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் கூட வேலை செஞ்சுக்கிட்டே இங்கிட்டு மிஷினில் உடுப்பும் போட்டுட்டோம் அப்படின்னா வேலையும் செஞ்சிடும். காலையில் ஸ்கூல் கிளப்பும் போது அவனையும் பார்த்த மாதிரி இருக்கும், இங்கிட்டு மிஷினில் ட்ரெஸ்ஸும் துவைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடித்த மாதிரி இருக்கும்.